ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்றத பார்க்கலாம். எப்பவும் போல் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிர் வந்து முளைக்கட்டி வச்சு கடைஞ்சது, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி ரசம், அது கூட பார்த்திங்கன்னா சௌசௌ பொரியல். சௌசௌ பொரியல் வந்துட்டு கடலக்கொட்டை வந்து பவுடர் பண்ணி செய்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது கூட பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கும் நான் இதே தான் பேக் பண்ணியிருந்தேன். ஆனால் சாதத்துக்கு வந்து கேரளா மட் ரைஸ் வச்சுருந்தேன். ஸோ இந்த பச்சைப்பயிருக்கு வந்து அது ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்கும். ஸோ இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மதியத்துக்கு வந்து நான் தயிரும் பேக் பண்ணியிருந்தேன். இவங்களுக்கு வந்து மதியத்துக்கு வந்து நான் தயிரும் பேக் பண்ணியிருந்தேன். அந்த தயிரில் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தயிர் ஊற்றி வச்சுருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மதியத்துக்கு பார்த்திங்கன்னா அது புளிக்காது, சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் கூட வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சிங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.